எத்தனை ஃபுர்கா என்ற திரைப்படம் வந்தாலும் சரி, கேரளா ஸ்டோரி வந்தாலும் சரி, ஃபர்ஹானா வந்தாலும் சரி, அதெல்லாம் சைத்தா இப்படி போகிறோம் அப்படி போயிடும். நம்மளை ஒன்றுமே பண்ணிட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ரமலான்லையாவது நமக்கு நம்மளை மாற்றிருக்கிறோமா, என்னென்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம், அமல்கள் என்னத்தை கூட்டியிருக்கிறோம், இல்லை சுருங்கிய எண்ணம், நமக்கெல்லாம் சுருங்கிய காஞ்சு போன எண்ணங்கள் இருக்குது. ஏதாவது நமக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னால் அதை விட பெருசாங்கிறது கிடைக்கணும், ஒன்று பொருளாகவோ அல்லது புகழாகவோ நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் உதவி செய்யக்கூடிய மனமே நமக்கு வருகிறது. அல்லாஹ் வந்து தூருக்கு போட்டு இரண்டாவது கட்டளை, முதல் கட்டளை அன்பு சிக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் குடும்பத்தாரை நர நெருப்பில் காத்துக்கொள்கிற இரவுலாக கட்டளை நிறையுமா, நீங்கள் யாருக்கு உபகாரம் செய்தாலும் அதை விட அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். எப்பேற்பட்ட கட்டளை போகிற நமக்கு தான் அது. அப்படி எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாங்களா, பாடமாக வச்சுட்டான், யாருக்கு உதவி செஞ்சாலும் அதை விட பரிசாக அவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதை எதிர்பார்த்து செய்தால் ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விடுவான். அப்போ அதுக்கு என்ன, ஒன்றுமே எனக்கு கிடையாது, நான் அனுப்பி செஞ்சா அல்லாஹ் இடத்துல இருக்கு. மின் தரஜாகும் இந்த ரப்பியும், உங்களுடைய இறைவனிடத்தில் உங்களுக்கு நற்கூலி இருக்கிறது, அதுதானே நமக்கு வேணும், அதுதானே வேணும். இங்கே பாருங்கள், காலமெல்லாம் எத்தனை கோடி சம்பாத்தியம் பண்ணாலும் ஒரு நாளைக்கு நம்ம ஜனாபுள்ள ஜனாசாக மாறிடுவோம், மௌத்தாவாக போகிறோம், எல்லாத்தையும் உருவிட்டு கொண்டு குழியில் போட்டு மண்ணை தப்பத்தப்பட்டு தள்ளிட்டு அவங்கவுங்க கடையை திறக்க போகிறாங்க, வீட்டுக்கு போக போகிறாங்க, நான் ரெண்டு நாள் கழிச்சு திருமணம் வச்சுருந்தா நடக்க போகிறாங்க, யாரும் எதையும் நிறுத்த மாட்டாங்க, எல்லாம் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் அதுவரைக்கும் நம்மளோட நெருக்கமாக இருந்தாங்க மறந்துச்சு விட்டா வேகமாக நம்மளை மறந்துடுவாங்க, நம்ம அப்படி தான் மறந்துக்கிட்டு இருக்கிறோம். போன வருஷம் இறந்தவங்களுக்கு அவன் யாருக்கான இந்த வருஷம் நம்ம கண்ணீர் வடித்தோமா, போன மாதம் இறந்தவங்களுக்காண்டி ஒரு வேளை சாப்பாடை விட்டோமா, இல்லை அவங்க இறந்துட்டார் அல்லாஹ் நலப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படி துவா செஞ்சுட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு இருக்கவே இருக்க ஃபேஸ்புக்கு போட்டுட்டு செய்வோம், நம்ம அவங்களே பார்ப்போம். இதுதான் நாளைக்கு நம்ம போட்டால் வரப்போகுது, நமக்கும் இப்படி தான் போட போகிறாங்க. ஆகையால் எது நம்ம நிஜம் என்று எதையெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கின்றோமோ அதெல்லாம் நம்ம விட்டு சிதறி சென்று விடும். நம்மளோட வர்றது அந்த இஹ்லாஸான அமல்கள் மட்டும்தான், அமல்கள் மட்டும்தான் வரும். அப்போ இது யதார்த்தமான விஷயம். அல்லாஹ் ஒருத்தோடு சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்துவிட்டால் மூன்று விஷயங்கள் அவங்களோட போயிடாது. இத்தனின் எர்ஜவுல் இத்தனின் அப்புக்கா வாகிது, நாங்கள் இரண்டு திரும்பிவிடும், ஒன்று தங்கிவிடும் அவரோட. நாங்கள் இரண்டு என்னமோலண்ணா, அவருடைய செல்வமும் சொந்த பந்தங்களும், ஒன்று அவருடைய அமல்கள். எனவே நம்மோடு தங்கப்போவது குழியிலும் சரி மறுமையிலும் சரி நமது ஏற்றின் பதிவிலும் சரி நம்முடைய நல்ல அமல்கள் தான். அந்த அமல் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் திருப்பூர்த்தத்திற்காக இருக்க வேண்டும். எனவே இனிவரும் காலங்களில் கொஞ்சம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிடுவோம், நல்லா விளக்கிடுங்க. இந்த ஒரு சில பேர்லாம் நம்ம சும்மா சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு சில மக்கள் ரொம்ப சரியாக செயல்பட்டுருக்காங்க, ரொம்ப சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னா நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்றா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம கூடணும். நான் கேட்குறேன், ஏகத்துவம் பேசக்கூடிய நாமளே எல்லாருமே மாறுவதற்கு தயாராக இல்லைன்னு சொன்னால், இன்னும் ஏகத்துவம் தெரியாத அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இறந்தவர்களிடம் சென்று கையேந்தக்கூடிய மக்கள், கொடிக்கிளைகளை வணங்கக்கூடிய முஸ்லீம்கள், ஊர்வலம் எடுக்கக்கூடிய முஸ்லீம்கள், பிள்ளையாருக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இஸ்லாத்தை எப்படி சொல்ல போகிறோம், நாமளே முழுமையாக வரலன்னு சொன்னால் இவர்களை எப்படி நிறைய நெருப்பிலிருந்து காப்பாற்றுறது. நம்ம மேலே நிறைய பணிகள் இருக்குது, நமக்கு ஆயுளோ மிகவும் குறைவாக இருக்கிறது, நல்லா விளக்கிறது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முதல்வர் நிறைவு செய்கின்றேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொண்டிருக்க நேரம், ஒரு அடக்குஸ்தலம் இருக்குது, அங்கே ஒரு அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஏமா அழுவிக்கிறோன்னு இங்கே அடக்கியிருக்கிறது என் மகன் அற்ப ஆயுசிலே போயிட்டான். எத்தனை வயசு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன 250 வயசு. நீ கேட்கும்போது இப்போ ஆச்சரியமாக இருக்குல்ல, 100ல தான் 25 எப்படியோ அது மாதிரி 1000ல் 250 தான் சின்னது தான். அந்த வருஷம் அந்த கவுமுகளுக்கு அல்ல 950, 1000, 1050 வயசை கொடுத்துருந்தான். அப்போ 250 வருஷம் வாழ்ந்தவர் என்னச்சுவார், அல்ப ஆயுசில் போயிட்டார். அம்மா சொன்ன உடனே நூறு வயசில் சொல்கிறாங்க, பாருங்க இறுதியாக ஒரு உம்மத்தோரும் முன்னுரிப்பு பாருங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க இறுதியாக இந்த சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு உம்மத்தோரும், அதனுடைய அதிகபட்ச வாழ்க்கை எத்தனை தெரியுமா, 60 வயசு தானாங்க நம்மளை சொல்கிறாங்க. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு கேட்கு, மொத்த வயசே 60 தானா, அப்போ அவங்களுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம சிறப்பு வாழ்ந்துருவாங்களே அப்படின்னு சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இல்லை அவங்க நம்மளை விட பொருளாசை பொறிச்சவங்க, நம்மளை விட அதிகமாக பொருள் சேர்ப்பாங்க, நம்மளை விட அதிகமாக தேவையுடையவர்கள் இருப்பாங்க, நம்மளை விட அதிகமாக மோசமான மக்களாக இருப்பாங்க, அவர்கள் தான் 60 வயசு வாழக்கூடிய மக்கள் என்று அந்த அம்மாவுக்கு சொல்லிவிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சென்றதாக தெளிவான பதிவுகள் இருக்கிறது. அந்த சமுதாயம் தான் நாம. இந்த செய்தியும் நமக்கு தெரியுது. அப்போ என்ன செய்யணும், நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வ சந்திப்பதற்காக யார் தயாராக இல்லையோ அவர் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். அல்லாஹ்வ சந்திப்பதை யார் சந்திப்பதை நம்பி அல்லாஹ்வ நம்ம சந்திக்க போறங்கிறதுக்காக யார் தயார் செய்யவில்லையோ தன்னை அவர்கள் முழுமையாக ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அல்லது அவருடைய ஈமான் முழுமையானதாக ஆக முடியாது. ஆகையால் இனி வரும் காலங்களில் அல்லாஹ்வுக்காக நாம் வாழக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ்வை மார்க்கத்தை இந்த சமுதாயத்துக்கு முதல்ல கொண்டு சேர்த்து அவர்கள் பாவம் அப்பாவிகளாக இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. ஆகையால் அவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்த்து நல்ல முறையில் அவர்களும் சுகுணத்தில் நம்மோடு வருவதற்கான பாக்கியம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்று நான் எனக்கும் உங்களுக்கும் நசீத் செய்தவனாக முதல் முறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌபான் அலஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இனி வரும் காலங்களில் நாம் சரியான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு நம் குழந்தைகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே இஸ்லாமிய கல்வியை கொடுக்க வேண்டும். நீ ஒரு சில குழந்தைகள்லாம் இருக்குது, காலேஜ் படிக்குதுங்க, டெக்னாலஜியில் ரொம்ப ஹை லெவலில் இருக்குதுங்க, அல்லாஹ்வை ரசூலை பற்றி ஒரு நிமிஷம் சொல்ல சொன்னால் கூட எனக்கு தெரிய மாட்டேங்க, தெரியலை, இஸ்லாம் தெரியலை. நிச்சயமாக அதற்கு அவருடைய பெற்றோர்கள் பதில் சொல்ல வேண்டும். அவங்களாம் உலக விஷயங்கள் நல்லா தெளிவாக திறனாக நல்ல அருமையான முறையில் வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை அவங்க சொல்லிக் கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். தாய் தகப்பன் இஸ்லாத்தில் இருந்தால் தான் பிள்ளைங்க இஸ்லாம் வரும். அதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. இந்த நோம்பில் நடந்த சம்பவம் நிறைய மக்கள் நோன்பே இல்லை. நான் பார்க்கின்ற நான் சுற்றி இருக்கிற மக்கள் நோன்பே இல்லை, முஸ்லீம் பகலில் கையில் முறுக்க வச்சு கடிக்கவும் உடைய வச்சு திங்கவும் சாதாரணமாக அங்கங்கும் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் முஸ்லீம்கள் தானா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார்கள். ஆணும் பெண்ணும் எந்த விதமான குறைவும் இல்லை, நல்லா இருக்க உடலாலும் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறாங்க. இப்படியே நம்மளுடைய சமுதாயம் இருக்குது. அதில் ஒரு தப்பித்தவரி ஒரு சில பேர் நோம்பு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறதுக்காக வந்து நோம்பு குடும்பத்தோடு விடுறாங்க. ரமலான் நோம்பு 5 50 கடமையில் ஒன்று, இவங்க வந்து ட்ரெஸ் எடுக்க வர போகிறாங்களா, வெயிலில் கஷ்டமாக இருக்குமா, குடும்பத்தோடு அன்னைக்கு என்ன இல்லை நோம்பு இல்லை. அப்போ இவங்க ஏற்கனவே வச்சிருந்த நோம்புன்னு நிலை என்ன, எப்படி வச்சுருப்பாங்க, இவங்க நிலைமை என்ன? நிச்சயமாக அவர் எந்த ஜமாத்தை சேர்ந்தார்களோ அந்த ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதற்கு சேர்த்து விசாரிக்கப்படுவார்கள். ஒரு ஜமாத்துடைய வேலை என்னங்க, ஒரு ஜமாத்துடைய வேலை என்ன? மக்களை உருவாக்கணும். நீ வேற ஒன்றும் இல்லை. நான் எதை என் ஜமாத்தை கொண்டிருக்கேன், நாங்கள் என்ன தெரியுமா, ஃபஜருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 இடத்துல 6 குரூப்பாக இருந்து குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு வயதான வரைக்கும் பிரித்து விட்டுருக்கோம். எல்லாருமே நாங்கள் சட்டம் என்ன தரப்பட்டிருக்கு, ஜமாத்தில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கணும்னா 5 வேளை தொழணும், குரான் உதவி தெரிஞ்சிருக்கணும், நீங்களும் மனைவியும் மக்களும் குடும்பத்தோடு சரி செய்யணும், முழுமையாக இஸ்லாத்தில் இருக்கணும், இதுதான் சட்டம். இப்படி போட்டு தான் முத்து முத்தாக பிறக்கி எடுத்து இன்றைக்கி 2-3 குடும்பங்கள் இருந்த சூழ்நிலையில் இப்போது ஒரு 100 குடும்பத்தை தொடக்கூடிய அளவுக்கு உருவாகிருக்குது. இவங்க இப்படி உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பெண்ணை கொடுக்கறது பெண்ணை எடுக்கிறது இருக்க அதுலேயும் பார்ப்பாங்க இவங்ககிட்ட இஸ்லாம் இருக்காங்க. அப்போ இந்த லிங்கு பார்க்க விரிஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் சரியான திட்டம். இப்படி ஒரு திட்டம் ஜமாத்தில் இருக்கா? ஜமாத்தில் என்ன இருக்குது? சந்தாக்கு இருக்குது, கல்யாணத்துக்கு பதிவதுக்கு தப்தர் இருக்குது. ஏன் கல்யாணத்தில் பிஸ்மில்லா சொல்லி எனக்கு இமாம் தாங்க, எனக்கு திருமணம் முடிச்ச இமாம் தான் மோதிரம் போட்டு விட்டார். இதுதான் யதார்த்தம் இல்லாமல் பிஸ்மில்லான்ட்டு எரிசிதார் என் கையை பிடிச்சி மோதிரம் போட்டு விட்டார், தங்க மோதிரத்தை. அன்னைக்கு நம்ம முஸ்லீமாக இல்லை, சத்தமாக சொல்லவே முஸ்லீமாக இல்லை, எனக்கு அல்லாஹ்வும் தெரியாது ரசூலும் தெரியாது. காஃபிருக்கு எந்த அளவில் குறைவு இல்லாதவங்க தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். ஏதோ அல்லாஹ் செய்த கருணை, அவனுடைய கருணை கிருபையினால் இஸ்லாம் என்ன லேசை வெளிச்சத்தை காட்டினான், அது தொடர்ந்து பற்றி பிடிச்சக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வந்தான். இன்றைக்கி நான் வந்து இங்கே நிற்கிறேன். நான் ஒரு ஆள் மாறினாலும் அல்லாஹோட கிருபையாரிய குடும்பம் மொத்தம் இன்னைக்கு இஸ்லாத்துக்குள்ளே இருக்குது. இதைத்தான் எல்லாருமே செய்யணும்.
நான் எதை அனுபவிச்சேனோ எதை செய்தனோ அதைத்தான் உங்களுக்கு வெறும் உபதேசம் பண்ணலை. நான் எதை அனுபவிச்சேனோ அதைத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் செய்யாத உங்களுக்கு ஒரு காலம் இந்த இடத்துல சொல்லவே மாட்டேன். ஒன்று நான் நேரடியாக நான் சொல்லுவேன், இல்லைன்னா மறைமுகமாக சொல்லுவேன். நான் செய்யாத எதையும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் முனாஃபிக்காக மாட்டேன். ஏன் தெரியுமா? சும்மா இன்னும் பொதுக்கூட்ட மேடம் இல்லை, பொதுக்கூட்ட மேடம் இல்லை. இது வந்து அல்லாஹ்வோட மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல கூட மார்க்கத்தை சொல்லாமல் சரியாக அதை நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்தாமல் உங்களுடைய நேரங்களை வீணடித்து விட்டால் அது பற்றியும் நான் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவேன். ஆகையாதான் சொல்கிறேன், இது நடக்குமா நடக்காதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இதெல்லாம் மனித அறிவுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு குன் பயக்கூன், அல்லாஹ் ஆகும் என்றால் ஆகிவிடும். அல்லாஹ் அத்தனையும் செய்ய ஆற்றல் மிக்கவன். அவனை நம் ரப்பாக ஏற்றிருக்கின்றோம். அவனிடத்தில் சரணாகதி அடைவோம். அவனை நம்மிடத்தில் நம்மை ஒப்படைப்போம். அவனிடத்தில் நமது குடும்பத்தை ஒப்படைப்போம். இந்த சமுதாயத்தை ஒப்படைப்போம். மொத்தத்தில் அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில் எஞ்சி இருக்கின்ற நாள்களில் சரியான முறையில் பாடுபட்டு வாழ்வோம். இல்லை என்று சொன்னால் மாம்பெரும் நஷ்டத்தை இந்த சமுதாயம் சந்திக்கும். இன்னைக்கு சைலண்டாக இருக்கிறோமா? மணிப்பூரில் இனக்கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இனக்கலவரம் மணிப்பூரில் ஒரு குறிப்பிட்ட இனம் அழிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இனம் அழிக்கப்படுகிறது. வீடுகளெல்லாம் தீ கொளுத்தப்படுகிறது. அங்கிருந்து இன்டர்நெட் வசதிகள் 5 நாள் கட் பண்ணியிருக்கிறாங்க. நேரத்தில் இருந்து இன்னும் வராது. 7-8 வரைக்கும் வராது. மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர் மேரிகாம் தொடர்ந்து பல தங்கப்பதக்கங்களை இன்டராக்ட் பண்ணுறதுக்காக அழுது புலம்பி ட்விட்டரில் பதிவு கொடுத்தாங்க, என் இனம் அழிக்கப்படுகிறது, காப்பாற்றுங்க. இதுதான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் நாம் வந்து வாழ்ந்தாலும் இறந்தாலும் பிரச்சனையில் அதை பற்றி, முஸ்லீமாக வாழ்ந்தால் வாழுவோம், இல்லை என்றால் முஸ்லீமாக மரணிப்போம். ஈமான் இல்லாத நிலையில் ஒரு நாளும் வாழ வேண்டாம். ஈமான் இருக்கக்கூடிய நிலையில் எவ்வளோ நாள் வாழ்ந்தால் நமக்கு நன்மைதான். ஆகையால் இனி இருக்க போகும் இந்த எஞ்சிய நாட்களை பயனுள்ளதாக நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் நம்ம சமுதாயத்தார்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டிய நேரமா சுயம் நலங்களை குறைத்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்மள்கிட்ட உள்ள பெரிய நோய், பெருநோய், கேன்சரோட பெருநோய். என்ன தெரியுமா? இந்த செல்ஃபிஷ் தான், சுயநலம். எதிரில் எடுத்தாலும் சுயநலம். சுயநலம் வந்த உடனே அடுத்த நேரமே அடிபடும், சகோதரத்தும் அடிபட்டுரும். அது கூட பிறந்தவங்க இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியான கொள்கை சகோதரனாக இருந்தாலும் சரி, நான் சுயநலமையாக ஆகிவிட்டால் முதலில் நான் காவு கொள்வது, முதலில் நான் பலி கொடுப்பது என்னுடன் இருக்கிற சகோதரனைத்தான். அப்புறம் எப்படி சமுதாயம் வந்து வளரும்? அதனால தான் சமுதாயம் வளரலை. அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மகிட்ட என்ன நோய் இருக்குன்னு சொல்லிட்டேன், என்ன மருத்துவம்னு சொல்லிட்டேன், இனி செய்யக்கூடிய பிளானையும் சொல்லியாச்சு. நாம் எதை பற்றியுமே காலப்பட வேண்டாம். முன்னால் பார்த்து நமது பாதையை தெளிவாக அமைத்துக் கொள்ளுவோம். அல்லாவின் திருப்பூர்த்தத்தை தவிர, அல்லாவிடம் பெறக்கூடிய நற்கூலியை தவிர நமக்கு வேறு ஒன்று எதுவுமே தேவையில்லை என்ற சூழ்நிலையில் வாழ்வோம். அதுக்காண்டி பஞ்ச படாதாரிகளாக வாழ சொல்லுற, இருக்கதை கொண்டு செழுமையாக வாழுவோம். இல்லாதவருக்கு அள்ளி கொடுப்போம். கொடுக்க முடியல அன்பான வார்த்தைகள் சொல்லுவோம். கொடுத்துவிட்டு குற்றி காட்டாமல் இருப்போம். பிற மனம் நோகாமல் இருப்போம். சொந்த பந்தங்களை ஆதரிப்போம். இரத்த உறவுகளை ஆதரிப்போம். கொள்கை ரீதியாக இன்னும் பந்தங்களை விரிவுபடுத்துவோம். இது போன்ற காரியங்களை நாம் தினந்தனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபுறம் மார்க்க கல்வியை நாம் அன்றாடம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் சரியாக செய்தால் மாம்பெரும் கூலியான சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நன்றாக உழைக்கிடுங்க. அல்லாஹ் நமக்கு இனிமேல் தான் சொர்க்கத்தில் நமக்காக படைக்கப்படுதில்லை. சொர்க்கத்தில் உண்டாக்கி, சொர்க்கத்தை உண்டாக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்தில் இடமும், நரகத்தை உண்டாக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்தில் இடமும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எந்த ஏரியா, எந்த இடம், எந்த பங்களா, எந்த படுகொலி, எந்த கேவலமான இடம், எந்த சோபகமான இடம், எல்லாத்தையும் ரெண்டு பக்கம் ஆப்ஷன் வச்சிருக்கிறான். இப்போ தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நம்ம பூமியில் விட்டுட்டான். சொர்க்கு வேண்டுமா நரகம் வேண்டுமா தேர்வு செய்து கொள்ளே. அதனால்தான் மரண வலையில் காட்டப்படுகிறவனுக்கு நீ நல்லவனாக அல்லாஹ் அருளைப்பட்டவனாக இருந்ததினால் அல்லாஹ் உன் மீது அருள் செய்து விட்டான். நீ சொர்க்கவாசிட்டார். நீ போகக்கூடிய இடம் இதுவாகத்தான் இருந்தது. முதலில் நரகம் காட்டப்படும். நரகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைவான். அல்லாஹ் அருள் செய்து விட்டான், இதோ நீ தங்குமிடம் இதுதான் என்று சொர்க்கத்தையும் காட்டப்படும். அதுபோல் தீயவராக இருந்தால் முதலில் சொர்க்கத்தை காட்டப்படும். நீ போவதுக்கு வாய்ப்பு இருந்துச்சப்பா கெடுத்துட்டிய, ஆனால் நீ போக போகிறது இங்கு தான் என்று நரகத்தை காட்டப்படும். பதறுவான், கதறுவான், ஓடோடி பெறுவதற்காக முயற்சி செய்வான். குழியில் ஒன்றுமே நடக்காது. அவனை சுக்குநூறாக கிடைக்கக்கூடிய தண்டனைகள், தொடர் வேதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆகையால் சொர்க்கமும் நரகமும் நமக்கு இடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் போய் நாம் எதை வேண்டும் என்று தேர்வு செய்து அதில் அமர்வதற்கான வேலைகளை இந்த பூமியில் செய்ய வேண்டும். மரணத்திற்கு பின்னால் ஒரு தஸ்பீக்கோ ஒரு தக்பீரோ எதுவுமே சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவம் மன்னிப்பு, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல முடியாது. நான் அதற்காக எழாது. எனவே இந்த பூமியில் இருக்கும் வரையில், ரூஹ் இருக்கிற வரையிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கோரியவர்களாக, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள்
உள்ளவர்களாக அல்லாஹ் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆகிவிட்டால் தனி மனம் தோப்பாகாது. தோப்பில் உள்ள ஒவ்வொரு மனமும் தனித்தனியாகத்தான் இருக்கிறது. எனவே தனி ஒருவராக நாம் தெரிந்து கொண்டு வந்தால் மொத்த சமுதாயமும் பெரிய வளர்ச்சி அடையும். சமுதாய புரட்சி சமுதாய வளர்ச்சியெல்லாம் எங்கேயும் கடையில் வாங்கிக்கொண்டு ஃபிட் பண்ணுற மேட்டர் இல்லை, ஒரு இயக்கம் தரக்கூடியதில்லை, ஒரு அமைப்பு தரக்கூடியதில்லை. நான் என்னை திருத்த வேண்டும், நீங்கள் உன்னை உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இப்படி எல்லோரும் சேர்ந்து திருத்தி விட்டால் நாம் எல்லோரும் சேர்ந்தால் ஒரு சமுதாயம், இந்த சமுதாயம் வளர்ச்சி பெற்ற சமுதாயம், இந்த சமுதாயம் மறுமலர்ச்சி அடைந்த சமுதாயம், இந்த சமுதாயம் ஈடேற்றம் பெற்ற வெற்றி பெற்ற சமுதாயம். ஆகையால் இரண்டு விஷயத்தை மீண்டும் நான் நினைவு கூறி நிறைவு செய்கின்றேன். ஒன்று, ஏற்கனவே இருக்கின்ற முஸ்லீம்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று, குழந்தைகளுக்கு கல்வியின் மூலம் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டையும் சரிவர செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் பேருபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். நம்ம இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நஷ்டமடைவதை ஒரு காலம் விரும்பவில்லை. அப்பேற்பட்ட கண்ணியமான ரப்பு இடத்தில் நாம் செல்ல இருக்கின்றோம், அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பு கண்ணியமான சந்திப்பாக இருக்கட்டும். கண்ணியமான சந்திப்பு நேரமா மறுமையில் இந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், யா ரப்பு எனக்கு இதான் தருவான், என்னை மன்னிச்சிருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னொரு கூட்டம் நிற்கும், இந்த நாள் வராமல் போயிருக்கக்கூடாதா, நம் மண்ணோட மண்ணாக போயிருக்கக்கூடாதா, நான் அப்படி உக்கி போனேனே, புழுத்து போனேனே, அழுகி போனேனே, எலும்பெல்லாம் நொறுக்குச்ச, மீண்டும் வந்துட்டேனே, நான் மாட்டிக்கிட்டேன் என்று கைச்சேதப்படக்கூடிய அவநம்பிக்கை நிறைந்த மனிதராக இருப்பார். ஆகையால் யார் நாம் ஆக வேண்டும் மறுமையில் என்பதை உறுதி செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியின் பக்கம் நம்மை நீட்டி செல்லட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா முதல் வார ஜும்மா, அந்த ஜும்மாவில் வழக்கமாக நம்ம நசிகாவுக்கு என்ன செய்வோம், இந்த ஜும்மாவோட வசூலை கொடுப்போம். ஆகையால் இந்த ஜும்மாவிலையும் அல்லாஹ்வோட கிருபையால் கொஞ்சம் நல்ல முறையில் என்ன செய்வோம், நம்ம அந்த பொருளாதார உதவி செய்வோம். ஏனென்று சொன்னால் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் பெரிய குண்டாக இருக்கிறாங்க. அதிலேயே ஒரு செய்தி என்ன தெரியுமா, இங்கே போத்தீஸ் போனாலும் முஸ்லீம்களை தான் அதிகம் பார்க்க முடியும், ஆஸ்பத்திரி போனாலும் முஸ்லீம்களை தான் அதிகமாக பார்க்க முடியும், பஜாரில் போனாலும் முஸ்லீம்கள் அதிகமாக பார்த்து பெர்சன்டேஜில் மைனாரிட்டி மைனாரிட்டிங்கான், பஜாரில் மெஜாரிட்டியாக இருக்கான், ஹாஸ்பிட்டலில் மெஜாரிட்டியாக இருக்கிறான், நோயிலும் மெஜாரிட்டியாக இருக்கிறான். ஆகையால் இதுபோன்ற சூழ்நிலை நம்ம காக்க வேண்டும் சொன்னால் நமது சமுதாயத்திற்காக நம்மால் என்ற உதவிகளை அவ்வப்போது செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் பூமியில் உள்ளவர்களை இறக்கம் காட்டினால் வானத்தில் உள்ள அல்லாஹ் ரப்பில் நம்ம இறக்கம் காட்டுவான் என்று கூறி எனக்கும் உங்களுக்கும் நச்சயம் செய்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தோவான் அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.